ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்துட்டு பிசான் லட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது கடலை மாவு வச்சு சூப்பரான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் லட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே லட்டுனாலே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்றுங்க. அதுவும் நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே நம்ம கைப்பட நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது ரொம்பவே ஸ்பெஷல். அதுவும் நம்ம இப்போ செஞ்சதுக்கப்புறம் யாராவது சாப்பிட்டு பார்த்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க. இப்போது அந்த சிம்பிளான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 நம்பருக்கு ஏலக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். அது கூடவே 1¼ கப் அளவுக்கு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். அதையும் இந்த ஏலக்காவையும் நல்லா பவுடர் பண்ணி நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். 1¼ கப் அளவு நான் சர்க்கரை சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து 1 கப் அளவுக்கு இருக்கக்கூடிய கடலை மாவுக்கு தான் நான் வந்து 1¼ கப் அளவு சர்க்கரை தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா பவுடர் பண்ணி நான் எடுத்துட்டேன். கொரகொரப்பு இல்லாமல் நல்லாவே பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சு அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அந்த நெய்யில் மிதமான சூட்டில் வந்து கடலை மாவு நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி கொட்டி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சிம்லேயே வச்சு கிண்டி விடுங்க, அப்படின்னா தான் வந்துட்டு கறி பிடிக்காது, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். மேக்ஸிமம் நம்ம நெய் சேர்க்குறனால வந்துட்டு கலர் வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகத்தான் செய்யும். நம்ம ஃபுல்லாக ஸ்டவ்வை வந்து ஆன்ல வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரிஞ்ச மாதிரி ஆயிரும், டேஸ்ட் வந்து டிஃபர் ஆயிரும். அந்த நெய் வந்து நல்லா அதை அப்சர்வ் பண்ண பண்ண மறுபடியும் ஒவ்வொரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இந்த மாதிரி வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கட்டிகள் இருந்தால் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் வந்துட்டு முந்திரி பருப்புகளை உடச்சி போட்டு இந்த மாதிரி நான் கலர் சேஞ்ச் பண்ணி அதை எடுத்துக்கிறேன். அந்த கடலை மாவையும் நம்ம விட்டுறக்கூடாது, அதே கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போது வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு, அதையும் அதில் வந்து ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டவ் வந்து சிம்லேயே தான் இருக்குது, பாருங்கள் எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகுதுன்னு. அந்த நெய்யை வந்து நல்லாவே வந்து மாவு அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த நெய் முடிய முடிய நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து இந்த மாதிரி வந்துட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வறுபடுது பார்த்தீங்களா, ஸ்மெல்லும் வந்து ரொம்ப அரோமேட்டிக்காக சூப்பராக இருக்குது. இப்போது நல்லா வந்து கிண்டி விட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். தனியாக எடுத்து வச்சு அது ஆறுனதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் 1¼ கப் அளவுக்கு. இப்போது சர்க்கரை நான் 1¼ கப் எடுத்தேன். அது கூடவே அந்த சர்க்கரையை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது. நான் வந்து அதை 1¼ கப் அளவுக்கு மட்டும்தான் வந்து அந்த பவுடர் சுகரும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நல்லா அதை வந்து மாவு பதத்துக்கு பிசையிறதுக்கு நான் வந்து உருக்கின நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வந்து கெட்டியான பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து கையில் தடவிக்கோங்க. எனக்கு வந்து அது தேவைப்படலை, ஏன்னா வந்து எனக்கு இது ஒட்டுற மாதிரி இல்லை. ஸோ நான் எதுவுமே வந்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணலை. இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் இந்த மாதிரி லட்டு சைஸில் பிடிச்சி அதில் வந்து நான் ஒரு பாதாம் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோவே தாங்க.
குயிக்காக இன்ஸ்டண்ட்டான ஒரு லட்டு வந்து நம்ம வீட்டில் நம்மளுக்கானவங்களுக்கு நம்ம கையாலேயே ரொம்ப ஹாப்பியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது போக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த தீபாவளி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக டிலைட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணுறேன். ஹாப்பி தீபாவளி டு ஆல். மறுபடியும் ஒரு புதுமையான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பை.